இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி நிகழ்வுகள் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் கர்நாடக முதல் மந்திரியாக சித்தராமையா பதவியேற்பு காங்கிரஸ் முதல்வருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து டாஸ்மாக் கடைகளில் இரண்டு ஆயிரம் நோட்டுகள் வாங்க தடைகள் இல்லை சுற்றறிக்கையும் அனுப்பவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் மாநில கல்விக் கொள்கை உருவாக்க குழுவில் புதிதாக இரண்டு உறுப்பினர்கள் நியமனம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு தமிழகத்தில் பனிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் கர்நாடக முதல் மந்திரியாக பதவியேற்றுள்ள சித்தராமையாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நூற்று முப்பத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து முதல் மந்திரி பதவிக்கு சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது இந்நிலையில் காங்கிரஸ் மேலிடம் இருவரையும் டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சித்தராமையா முதல் மந்திரியாகவும் டி கே சிவகுமார் துணை முதல் மந்திரியாகவும் அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் கர்நாடக முதல் மந்திரியாக சித்தராமையா இன்று பதவியேற்றுக் கொண்டார் கர்நாடகாவில் முதல் மந்திரியாக இரண்டாவது முறை பதவியேற்றுக் கொண்ட சித்தராமையாவுக்கு கவர்னர் தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் அவரைத் தொடர்ந்து துணை முதல் மந்திரியாக டி கே சிவகுமாரும் எட்டு மந்திரிகளும் பதவியேற்றனர் இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தமிழ்நாடு முதல் மந்திரி மு க ஸ்டாலின் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல் மந்திரியும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான ஃபருக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல் மந்திரியும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான மெகபூபா முஃப்தி ராஜஸ்தான் முதல் மந்திரி அசோக் கெலாட் பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமார் உள்பட பல்வேறு தலைவர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பிரதமர் மோடி முதல் மந்திரியாக பதவியேற்றுள்ள சித்தராமையாவிற்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் கடைகளில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வாங்க எவ்வித தடையும் இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் புழக்கத்தில் இருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அதன்படி வருகிற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது எனவும் நான்கு மாதங்களில் வங்கிகளில் கொடுத்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை பொதுமக்கள் மாற்றிக் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்தது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் டாஸ்மாக் மதுக்கடைகளில் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வாங்க உடனடியாக தடை விதித்து ஊழியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியானது இந்நிலையில் டாஸ்மாக் கடைகளில் இரண்டு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் வாங்க எவ்வித தடையும் இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் மேலும் டாஸ்மாக் கடைகளில் இரண்டு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் வாங்கக்கூடாது என்று எவ்வித சுற்றறிக்கையும் அனுப்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாநில கல்விக் கொள்கை உருவாக்க குழுவில் புதிதாக இரண்டு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழகத்திற்கு என்று தனியாக கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் அதன்படி மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவினர் மாநில கல்விக் கொள்கையை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நேசன் பணியாற்றி வந்த நிலையில் சமீபத்தில் மாநில கல்விக் கொள்கை உருவாக்க குழுவில் இருந்து விலகிக் கொள்வதாக நேசன் அறிவித்தார் இந்நிலையில் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கும் உயர்மட்ட குழுவில் புதிதாக இரண்டு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார் அதன்படி மில்லத் அரசு பெண்கள் கல்லூரி முன்னாள் முதல்வர் ஃப்ரீடா ஞானராணி மற்றும் சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கிய துறை தலைவர் பழனி ஆகியோர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தின் பனிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் பகல் நேரங்களில் வெளியே நடமாட முடியாமல் தவித்தனர் எனினும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பெய்த மிதமான மழையால் அப்பகுதிகளில் வெப்பம் சற்று தணிந்தது இந்நிலையில் தமிழகத்தின் பனிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி குமரி நெல்லை மற்றும் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராகுல் காந்தி நாளை ஸ்ரீபெரும்புதூர் இருந்த நிலையில் அவரது பயணம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜீவ்காந்தியின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு மே இருபத்தி ஒராம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் நடைபெறும் அஞ்சலி நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ராகுல் காந்தியின் ஸ்ரீபெரும்புதூர் பயணம் ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் அறிவித்துள்ளது மேலும் நினைவு தின நிகழ்ச்சியில் தவிர்க்க முடியாத காரணங்களால் ராகுல் காந்தியால் பங்கேற்க முடிய தமிழ்நாடு காங்கிரஸ் திருப்பதியில் அதிக அளவில் கூட்டம் இருந்தாலும் குறைந்த நேரத்தில் தரிசனம் செய்து வருவதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது தற்போது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் தினமும் எழுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனத்திற்கு வருகின்றனர் பக்தர்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை தரிசனத்திற்காக காத்து கிடக்கின்றனர் இந்நிலையில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்காக வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விஐபி சிபாரிசு கடித தரிசனங்களை தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது இந்நிலையில் இலவச தரிசனத்தில் முப்பத்து ஆறு மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் பதினெட்டு மணி நேரத்தில் தரிசனம் செய்து வருகின்றனர் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் குவிந்து இருந்தாலும் குறைந்த நேரத்தில் தரிசனம் செய்து வருவதால் பக்தர்கள் உள்ளனர் ஐம்பது கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கோடை காலத்தில் ரயில் பயணிகளின் வசதிக்காக ரயில்வே முன்னூற்று எண்பது சிறப்பு ரயில்களில் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பது பயணங்களை இயக்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இயக்கப்பட்ட மொத்த கோடைக்கால சிறப்பு ரயில்களுடன் ஒப்பிடும்போது ரயில்வே இந்த ஆண்டு ஆயிரத்து எழுநூற்று எழுபது முறை கூடுதலான பயணங்களை இயக்குகிறது இந்நிலையில் தெற்கு ரயில்வேயில் ஐம்பது சிறப்பு ரயில்கள் மூலம் இருநூற்று நாற்பத்து நான்கு பயணங்கள் இயக்கப்பட உள்ளன அதன்படி தாம்பரம் நெல்லை தாம்பரம் செங்கோட்டை எழும்பூர் கன்னியாகுமரி எழும்பூர் நாகர்கோவில் எழும்பூர் வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் மங்களூரு ஆகிய நகரங்களை இணைக்கும் வகையில் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன கள்ளச்சாராயம் அருந்தி இறந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் திமுக அரசு பிற காரணங்களால் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக ஒ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் கோயில் திருவிழாக்களில் மின்சார கசிவு காரணமாகவும் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் தீ விபத்து வன விலங்குகள் தாக்குதல் மற்றும் கள்ளச்சாராயம் அருந்தியும் உயிரிழப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார் இந்நிலையில் உயிரிழப்போர் அனைவருக்கும் ஒரே மாதிரியான இழப்பீடு வழங்கப்படுவது இல்லை என ஓ பி எஸ் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கள்ளச்சாராயம் அருந்தியதன் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து ரூபாய் நிவாரணம் வழங்கிய திமுக அரசு பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகள் காரணமாகவும் ஜல்லிக்கட்டு போட்டியில் காலை முட்டியதன் காரணமாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் மட்டும் நிவாரண உதவி வழங்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதேபோன்று சாலை விபத்துக்கள் நீரில் மூழ்குதல் நெரிசலில் சிக்குதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மட்டும் அரசு நிவாரணம் வழங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார் கல்வி உரிமை சட்டத்தில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு அரசே கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வேலூரில் சீருடை புத்தகங்களுக்காக பதினோரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு கட்டணமாக செலுத்த தனியார் பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டதை அடுத்து ஆர்டிஇ சேர்ந்து மாணவரின் தந்தை மகாராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆர்டிஇ சட்டத்தில் தனியார் பள்ளிகளில் சேரும் மாணவர்களுக்கான செலவை அரசு ஏற்க வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் மாணவர்களுக்கு புத்தகம் சீருடை கட்டணங்களையும் வழங்க வேண்டியது அரசின் கடமை என்று நீதி நீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய அறிவுரைகளை இரண்டு வாரங்களில் பிறப்பிக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வி செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் திமுக கவுன்சிலர்களால் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக திருநள்ளாரில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பார் அன்யேஸ்வரர் ஆலயத்தில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன் சண்முக பாண்டியன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு அவர் அன்னதானம் வழங்கினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை திரும்பப் பெறுவதாக அறிவித்திருப்பதில் எந்த பயனும் இல்லை என கூறினார் மேலும் கள்ளச்சாராயம் தமிழகம் முழுவதும் திமுக கவுன்சிலர்களால் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் அதை உரிய நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம் நேரடியாக சென்று அனைத்து பேஷண்ட்ஸையும் நேராக நான் போய் பார்த்தேன் செங்கல்பட்டு மற்றும் அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏன்னால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்ன ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடாக இருக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னா கனிமொழி அவர்களே தமிழ்நாட்டில் தான் அதிகமான இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ அதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க கனிமொழி அவர்கள் சரிங்களா ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு நிலைப்பாடு தமிழகத்தையே ஒட்டுமொத்தமாக மது பழக்கத்திற்கு ஆயிக்கிட்ட சொல்லி அப்ப கூப்பாடு போட்டாங்க இப்ப அதை விட மோசமா போயிட்டு இருக்கு திருவள்ளூர் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் வடமதுரை எர்ணாக்குப்பம் கிராமத்தில் சின்ன குளம் அமைந்துள்ளது இந்த குளத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் குளத்தை மேம்படுத்தும் பணி என்ற பெயரில் சட்டவிரோதமாக குளத்தில் மணல் அள்ளுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் மட்டுமே தொன்மையான மொழி என புதுக்கோட்டையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை பொற்பனை கோட்டையில் தொல்லியல் துறை சார்பாக அகழ்வாராய்ச்சி செய்யும் பணியை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்மொழிக்கு இணையான மொழி சமஸ்கிருதம் என்று ஆளுநர் கூறியுள்ள கேள்விக்கு பதில் அளித்தார் மேலும் தமிழ் மட்டுமே தொன்மையான மொழி எனவும் தமிழுக்கு இணையான வேறு எந்த மொழியும் இந்தியாவில் இல்லை எனவும் அமைச்சர் தென்னரசு தெரிவித்தார் இந்த ஆய்வுகள் இங்கே நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய மாண்பு சட்டமன்ற சட்டத்துறை அமைச்சர்களும் நம்முடைய தம்பி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களும் தொடர்ச்சியாக வலியுறுத்தியின் அடிப்படையும் மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர்கள் இன்றைக்கு இந்த ஆய்வுப் பணிகளை நடத்துவதற்கு அனுமதி அளித்து அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலே ஆய்வு நடந்தாலும் கற்பனை குழந்தை ஆய்வு என்பது தமிழ்நாட்டு வரலாற்றிலே மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக சங்ககால வாழ்விட பகுதிகளாக திருவாடானை அருகே கொலை மிரட்டல் விடுப்பதாக பெண் ஒருவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மாவூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மதன பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினருடன் மட்டும் கோவில் படிக்கு பணம் வாங்காமல் ஒதுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தனக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும் இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார் இதனையடுத்து திருவாடானை அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பெண்ணிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் கிராம முக்கியஸ்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டது மாமல்லபுரம் அருகே விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பரிசுகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூர் அறுபடை வீடு தொழில்நுட்ப கல்லூரியில் யுவா உற்சவ் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓவிஎம் பேச்சு போட்டி மற்றும் பாட்டுப் போட்டி உள்ளிட்ட விளையாட்டுகளில் வெற்றி பெற்றனர் இதனையடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி இயக்குநர் மங்கள செல்வி முதல்வர் டாக்டர் செந்தில்குமார் உள்ளிட்ட கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் தென்காசி அருகே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் வனத்துறையினர் மற்றும் நகராட்சி சார்பில் மழைநீர் சேகரிப்பு பிளாஸ்டிக் ஒழிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது வனச்சரகர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை காவல்துறை ஆய்வாளர் ராஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனையடுத்து பெண்கள் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நகராட்சி அலுவலகத்தில் இருந்து பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் பாஸ்கர் உதவி ஆய்வாளர்கள் சிவா சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர்

मलीपम मलीपम वलीपम 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 प्लास्टिक बिन बांटें वलीपम प्लास्टिक बिन बांटें वलीपम சேலத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பாடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பன்னாட்டு ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் இளங்கோவன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பூமி வெப்பமடைதல் குறித்து கருத்துக்களை எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு பாடலையும் வெளியிட்டாா் இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அப்படின்ற காரணத்துக்காக நான் வந்து இத ஒரு இருபது ஆண்டுகளா நான் இதுலயே என்னுடைய ஆராய்ச்சி எல்லாமே இதுலதான் அதை பாடலா கொண்டுகிட்டு வரலாம் அப்படிங்கறதுக்காக அதை பாடலாக கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது உண்மையிலே இது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் வந்து ஒரு ஆராய்ச்சி ஒரு ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு என்னோடய அந்த மொத்த நாட்டினுடைய ஒரு சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குப்பை ஒரு நாற்பத்தி மூணாயிரம் மில்லியன் டன்ஸ் அப்படி மட்டும்தான் இருந்துச்சு நள்ளிரவில் மதுபோதையில் போதையில் தகராறில் ஈடுபட்ட இருவரை சமாதானப்படுத்திய பால் வியாபாரி தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்தவரை போலீசார் கைது செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி எடுத்த சித்தோடு கிராமத்தைச் சேர்ந்த சேட்டு என்பவர் பால் வியாபாரம் செய்து வந்தார் அதிகாலை நேரத்தில் விளை கிராமத்தில் பால் கறப்பதால் அங்குள்ள நாகாத்தம்மன் கோவிலில் படுத்து உறங்குவது வழக்கம் என கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை இரவு அதே கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் மற்றும் சிவசங்கர் ஆகியோர் மதுபோதையில் கோவில் அருகே தகராறு செய்தபோது அவர்களை பால் வியாபாரி சேட்டு சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளார் பின்னர் சிறிது நேரம் கழித்து மதுபோதையில் அங்கு வந்த சிவசங்கர் கோவிலில் படுத்திருந்த சேட்டின் மீது அருகில் இருந்த கல்லை தலையில் போட்டதாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த சேட்டு அதே இடத்தில் பரிதாபமாக பலியானார் இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆரணி போலீசார் ஏரியின் நடுவில் முட்புதருக்குள் பதுங்கியிருந்த சிவசங்கரை பரிசலில் சென்று கைது செய்தனர் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சட்ட விரோத போருக்கு எதிராக ஒன்றாக நிற்போம் என ஜி ஏழு உச்சி நாடுகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது உக்ரைன் நாடு மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் போர் தொடுத்தது இதற்கு அமெரிக்கா இங்கிலாந்து உள்பட உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் போரை கைவிடாமல் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் ஜி ஏழு உறுப்பு நாடுகளின் உச்சி மாநாடு ஜப்பானின் இரோஷிமா நகரில் இன்று நடைபெற்றது இது பற்றி உறுப்பு நாடுகள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் ரஷ்யாவின் சட்டவிரோத போரை முன்னிட்டு உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதற்காக ஏழு நாடுகளின் குழு தலைவர்கள் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உக்ரைனுக்கு எதிரான சட்டவிரோத மற்றும் எந்தவித காரணமும் இன்றி போரை தொடுத்துள்ள ரஷ்யாவின் போருக்கு எதிராக ஒன்றாக நிற்போம் என ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்ட அறிவிப்பு தெரிவிக்கின்றது இயக்கி வரும் திரைப்படம் லால் சலாம் இப்படத்தின் படப்பிடிப்பிற்காக சமீபத்தில் ரஜினிகாந்த் மும்பைக்கு புறப்பட்டு சென்றார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தற்போது லால் சலாம் படத்தை இயக்கி வருகிறார் இதில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் மேலும் இந்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறார் லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கிறார் லால் சலாம் படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பதாக குறிப்பிட்டு படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்திருந்தது இந்நிலையில் சமீபத்தில் லால் சலாம் படத்தின் படப்பிடிப்பிற்காக நடிகர் ரஜினிகாந்த் மும்பைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் இப்படத்தில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் நடிப்பதாக நேற்று படக்குழு அறிவித்தது இந்நிலையில் லால் சலாம் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள் கர்நாடக முதல் மந்திரியாக சித்தராமையா பதவியேற்பு காங்கிரஸ் முதல்வருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து டாஸ்மாக் கடைகளில் இரண்டு ஆயிரம் நோட்டுகள் வாங்க தடைகள் இல்லை சுற்றறிக்கையும் அனுப்பவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் மாநில கல்விக் கொள்கை உருவாக்க குழுவில் புதிதாக இரண்டு உறுப்பினர்கள் நியமனம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு தமிழகத்தில் பனிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்